அனைவருக்கும் வணக்கம். ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வெண்முரசு பகுதி 1 முதற்கனல் 8 அத்தியாயம். அதில் பகுதி 2 பொற்கதவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதன் முதலாக அஸ்தினபுரிக்கு பீஷ்மர் வந்து நுழைகிறாரு. சந்தனுவோட ரதத்தில் அவர் நுழைகிற காட்சிகளை அருமையாக ஜெயமோகன் அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய அந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, சஞ்சலமே அற்ற பெரிய வெளிகள், அகன்ற மார்பு, பொன்னிற நாகங்கள் போன்ற அந்த சிறுவனுடைய கைகள், அவருடைய புன்னகை கூட நிறைந்த புன்னகையாக இருக்குது. எதுனா கருணை நிறைந்த புன்னகையாக இருக்கிறது. அஸ்தினபுரி மக்கள்லாம் அவர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, தான் கண்ட கனவுகளில் அத்தனை பிதாமுகர்களும் அந்த பீஷ்மருடைய முகமாக இருப்பது போல தோன்றுது. தன்னுடைய அப்பாவால் தேவவிரதன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பீஷ்மர் வந்து தவசேலர்கள்லாம் எப்படி வாழ்வாங்களோ அந்த வாழ்க்கையை நிறைய கடைபிடித்து வாழ்பவர். ஒரு மலை உச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை மரத்தில் இருக்கும் ஒரு தனிமையில் தான் இவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அஸ்தினபுரியில் இருக்கக்கூடிய ஒரு நகர் எல்லையில் ஒரு ஆயுத சாலை இருக்குது, அதுதான் இவர் அங்கே தங்கக்கூடிய இடம். பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருச்சு அந்த காஞ்சனத்தோட மணியோசை கேட்டதும் நீராடி வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஆயுத சாலைக்கு வந்து வெயில் வெளுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, தன்னந்தனியாக பயிற்சி செய்கிறது தான் பீஷ்மருடைய வழக்கம். அந்த சின்ன சின்ன அம்புகள் வச்சு அவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பானா, ஒன்றன் பின் ஒன்றாக அந்த குறிப்பலகையை நோக்கி குவிந்து கொண்டே இருப்பார் அந்த அம்புகளை. அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கையில் தான் ஒரு சேவகன் வந்து பீஷ்மர்கிட்ட, சத்தியவதி அன்னை வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. தன்னோட சிற்றன்னைக்கிட்டேருந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா வேலையும் போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, குளிச்சு முடிச்சு நீராடி மறுபடியும் தன் அன்னையை பார்ப்பதற்காக அந்த புரட்சபைக்கு போகிறாரு. ரொம்ப பெருசாக எந்த ஒரு அலங்காரமும் அவரிடம் இல்லை. அவர் போகும்போது அவருடைய உயரமான அந்த தோற்றம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா படிகளையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிரம் தாழ்த்தி தாழ்த்தி உள்ள போகிற அளவுக்கு அவருடைய கம்பீரமான அந்த உருவம் இருக்குது. பேரரசி அங்கே அப்படியே கம்பீரமாக அமர்ந்திருக்கிறாங்க. 65 ஒரு பெண்மணி போல ஒரு மூப்பின் தடங்கள் கூட இல்லாத அந்த அழகிய கரிய முகத்தில் தன்னை பார்த்ததும் தலைவணங்கி அமர சொல்கிறாங்க. பீஷ்மரை சத்தியவதி எதற்காக வர சொல்லியிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஓலை ஒன்று வந்திருக்கு. அந்த ஓலையை பற்றி பேசுகிறதுக்காக தான் பீஷ்மரை வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சத்தியவதி ஒன்று சொல்கிறாங்க. சூதர்கள்லாம் நிறைய கட்டுக்கதைகள் வச்சு பாடல்கள் பாடுவதாகவும், அந்த கதைகள் வந்து தன்னை ஒரு தீய தேவதையாகவும், அஸ்தினபுரி அரசனை நான் மாயத்தால் கைப்பற்றிட்டேன் அப்படின்னு தவறுதலாக, அதாவது ஒரு 20 காலமாக இந்த கதைகள் வந்து கிளைவிட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அரியணையில் ஒரு அரசன் வந்து இருக்கணும். தக்க அரசன் இல்லாட்டி இந்த அஸ்தினபுரி வந்து வேறு யாருடைய கையிலேயாவது பறிகொடுக்க நேரிடும் அப்படின்னு சத்தியவதி அஞ்சுவதை கேட்டவுடனே, அஸ்தினபுரி அதன் வீர புதல்வர்களை இன்னும் இழந்து விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எழுந்து அந்த சினத்தை அடக்கியபடி பீஷ்மர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சித்ராங்கதன் இறந்து 1 முடிய போகிற சமயத்தில் அந்த நேர்கடன் நாளுக்குள்ளே விசித்திர வீரியனுக்கு மன்னன் அப்படிங்கிற பட்டத்தை சூடிடணும். அப்படி சூடணும் அப்படின்னு சொல்லிட்டா மனம் முடிக்காதவன் மன்னனாக இருக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு சத்திரிய மன்னன் பெண் கொடுக்க முன் வரணும். அதுதான் இப்போ சத்தியவிதோட எய்ம். விசித்திர வீரியனுக்கு ஒரு பெண் வந்து கண்டிப்பாக பார்த்து திருமணம் செய்து முடித்தே ஆக வேண்டும். ஆனால் அதுக்கான வாய்ப்பே நேரலையே அப்படிங்கிறது தான் சத்தியவதியோட உள்நோக்கமாக இருக்குது. ஆனால் அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு பீஷ்மர், அஸ்தினபுரத்தின் அதிபன் கேட்டால் மறுக்கக்கூடியவர்கள் யார் எதுவும் இருப்பார்களோ என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே சத்தியவதி அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. இங்கே பாரு, இந்த ஆமையோடு போட மூடிக்கொண்டிருக்க அந்த பெட்டியை திறந்து உள்ளே இருக்க ஊழிகள்லாம் அள்ளி வீசுகிறாங்க. எத்தனை பேர்ட்டு நான் கேட்டேன், ஏன்னா யாருமே என்ன பண்ணலை, எனக்கு பெண் கொடுக்கவே முன் வரலை, ஏதேதோ வீண் காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சத்தியவதி அம்மா சொல்கிறாங்க. போதாக்குறைக்கு காசி நாட்டு மன்னன் எழுதின ஒரு ஓலையையும் காமிக்கிறாங்க. விசித்திர வீரியனுக்கு மருத்துவம் பார்க்கும் சூதர்களை அவனிடம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கத அதை பார்த்தவன படித்தவன பீஷ்மருக்கு ரொம்ப சினம். அந்த சிற்றரசனுக்கு அவ்வளவு ஆணவமா, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடு எழுறாரு. அப்போ சத்தியவதி அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. காசி மன்னன் பீமதேவன் என்ன பண்ணுறானா, அவனுடைய 3 சுயம்பரம் ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த 3 பெண்களுமே பாரத வருஷத்தின் பேரழகிகள். அம்பை, அம்பிகை, அம்பாளிகை என்பது அவர்களுடைய பெயர். அங்கே
பன்னிரு நாட்களுக்கு பின் வரும் வளர்பெற 12 நாளில் அங்கே சுயம்பர கொடி ஏறவிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா, நமக்கு அழைப்பே விடுக்காவிட்டாலும் நீங்கள் போய் அந்த பெண்களை கவர்ந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சத்தியவதியோட ஆணையாக இருக்குது. இதை கேட்டோன்னே பீஷ்மர், ஓகே அப்போ நம்ம விசித்திர வீரியனை நான் அழைச்சிட்டு போகிறேன், நான் போய் வந்து அந்த பெண்களை கவர்ந்துக்கிட்டு வர்றேன், ஆனால் விசித்திர வீரியனோட தான் போவேன்னு பீஷ்மர் ஒரு விதி வைக்கிறாரு. ஆனால் தேவவிரதா, நான் என் மைந்தனை அறிவேன், அவனை சுயம்பர பந்தலில் சேடிப்பெண் கூட நாடமாட்டாள் அப்படின்னு தன்னுடைய மகனுடைய இயலாமையை சத்தியவதி முன்வைக்கிறாங்க. அதனால் நீ காசி நாட்டின் மீது படையெடுத்து போய் அந்த 3 பெண்களையும் சிறையெடுத்துவான ஒரு கட்டளை இடுறாங்க. இதுக்கிடையில் 2 பேருக்கிடையில் பல விவாதங்கள் நடக்குது. இது நம்ம செய்கிறது அறமா, அறத்துக்கு உரிய செயல்தானா இது, அறப்பிழை இல்லையா அப்படின்னு 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு விவாதம் நடக்குது. இறுதியில் சத்தியவதி அம்மா போட்ட பிளான் தான் ஈடேறுற மாதிரி முடிவு வருது. எப்படியாவது அந்த 3 பெண்களையும் நீ கவர்ந்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டா, திராவிட நாட்டில் இருக்கக்கூடிய அகத்திய முனிவரையே கொண்டு வந்து நான் வந்து அந்த நோய்களை தீர்த்து விசித்திர வீரியனுக்கு குழந்தைகளை பிறக்க வைத்து குருவம்சத்தை நான் வாழ வச்சிருவேன் அப்படிங்கிறேன்னு சத்தியவதி அம்மா சொல்கிறாங்க. பீஷ்மரும் என்னென்னமோ சொல்கிறாரு, ஆனால் எதுவுமே பழிக்கவே இல்லை. பழிச்சொல்லில் வாழ்வதே வீரனின் மீளா நகரம் தாயே, என்னை அந்த இருண்ட குழியில் தள்ளிவிடாதீர்கள்னு கெஞ்சி கூத்தாடியெல்லாம் பார்க்குறாரு. பட் நோ வே, சத்ரிய தர்மமா மானுட தர்மமானு பார்க்கையில் சத்ரிய தர்மம் தான் முதல், அதனால் நான் இட்ட கட்டளையை நீ நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ வாக்குவாதங்களுக்கு பின்னாடி பீஷ்மர் வந்து ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டா, சத்தியவதி என்ன நினைப்பாங்க, அந்த அரியணையில் நீ அமரணும்னு ஆசைப்படுவியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ மணிமுடி மேல் உனக்கு ஆசை இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் பீஷ்மர் என்ன ஆயிடுறாரு, 2 கைகளையும் நீட்டி, அன்னையே என்ன கேட்டு விட்டீர்கள், நான் என் நோன்பை அணு அளவும் மீறுபவன் அல்ல, அப்படியென்றால் நான் நீங்கள் ஆணையிட்டதை கண்டிப்பாக நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியவதி அம்மா அவங்களுடைய சாதுரியமான பிளானில் பீஷ்மரை சிக்க வச்சிடுறாங்க. என்னதான் ஒத்துக்கிட்டாலும் அந்த ஏற்றுக்கொண்ட நிமிடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, பெரும் பாறைகளெல்லாம் தூக்கி தன்னோட எண்ணங்கள் மீது வைத்தா எப்படி நமக்கு ஒரு தளர்வு ஏற்படுமோ அந்த தளர்வை பீஷ்மர் அப்பொழுது உணர்கிறார். வேறு வழி இல்லாமல் தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று சூதரை ஒரு வர சொல்கிறாரு. அந்த சூதர் யார் அப்படின்னு பார்த்துட்டா, தீர்க்கசியாமர் அப்படிங்கிறவர். கண் பார்வை இழந்த அந்த தீர்க்கசியாமர் யமுனையை புகழ்ந்து பாடுகிறார். கதைக்குள் கதையாக வசிஷ்டர் மற்றும் கிங்கரன் அவர்களுடைய ஒரு உட்கதை உள்ளே வருகிறது. அதற்கு பின்பு பாராசரர் என்பவர் வந்து அந்த கரையோரத்தில் ஒரு செம்படவ பெண் போன்று ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் ஒரு படகில் செல்லும்போது தான் அவள் மீது தன் சித்தத்தை இழந்து காதலும் கொள்கிறார். இறுதியில் பித்தியாக இருந்த அந்த மச்சகந்தியை பாராசரர் தன்னோட கையில் ஒரு கங்கணத்தை அவள் கையில் கட்டி படகிலேயே மனமும் புரிந்து கொள்கிறார். அதன் காரணமாக மச்சகந்தி கருவுற்று உதரம் நிறைந்த பண்பு யமுனையில் வந்து ஒரு மடல் தீ ஒன்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாணல்ல ஒரு சின்ன குடில் ஒன்று கட்டி அதில் வாழ்கிறாங்க. அங்கே பிறக்கக்கூடிய குழந்தை தான் துபைபாயனன். இந்த கதை ஆல்ரெடி பீஷ்மருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ சூதர் பாடினதில் அவருக்கு ஒரு தெளிவு பிறக்குது. அதோட உட்பொருளை தெரிஞ்சுக்கிட்ட பீஷ்மர், என்னோட தமையன் என்ன சொல்கிறாரோ அதையே நான் வழிகாட்டியாக கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரே தொடங்கி வைக்கட்டும், அவரே பொறுப்பேற்கட்டும், ஓம் அவ்வாறே ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் இனிதே நிறைவுறுகிறது. நன்றி.